இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன ராமலிங்க மாலைய பாக்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திக்கிட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரம் வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல, இதுக்கே எவ்வளவு செலவா தெரியுமா? யோ, வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது, வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்க? டோன் டாக் போர்டு என்ன எழுதி போட்டிருக்க? சைக்கிள் வாடகைக்கு விடப்படும். அதான் எழுதிருக்க, என்னைக்கு வண்டி எடுக்கணும் என்னைக்கு விடணும் எழுதி போட்டிருக்கேன். அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன். அப்புறம் நான் எப்ப பார்த்தாலும் வண்டியை விடு வாடகை கொடு வண்டியை விடு வாடகை கொடுன்னு வண்டி எப்ப விட போறேன்? பணம் வர்றப்ப விடுவேன். பணம் எப்பயா வரும்? வண்டி வர்றப்ப வரும். ஓ, இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவ்வளவு பேர் என்ன யாரா? எப்ப பார்த்தாலும் 99 அப்ப ஒண்ணு பேசுறா இப்ப ஒண்ணு பேசுறா. யோ, வண்டி எடுக்கும்போது வாடகை அப்புறமா கொடுன்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் என்ன? யோ, வண்டியை 30 நாளா வச்சிருக்கே, ஒரு அட்வான்ஸ் ஆகுது குடியா? எது அட்வான்ஸா? அட்வான்ஸ் குடுக்கறீங்க வீடா? அப்படியே ஒரு வீடு குடி போனாலும் ஒரு மாசம் கழிச்சு அட்வான்ஸ் கப்பனாயா? சரி, நான் தெரியாம கேக்குறியா, இந்த வண்டி ஒண்ணு தானே, இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடிட்டேனா? முன்னாலதான் தெரியல, அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன், அவத்த பேசிக்கிட்டு அண்ணன் வந்து அப்பப்ப பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு ஏமா சத்தேகா? யோ, வாடகை தான் கொடுக்க மாட்டேன்றேன், வண்டியாவது பேசாம கிட்ட விட்டு போயா? வாடகை கொடுக்காம வண்டி எப்படி விட முடியும்? எப்பதான் விட போறேன்? இப்ப நான் வண்டியை விட்டுவிட்டு வாடகை கொடுக்காம போயிட்டு வச்சுக்க, நாளை பொண்ணு அங்கிட்டு கிட்ட கிராஸ் பண்றப்ப இந்த போறாம கடைங்க கைய கட்டி என்ன கேவலப்படுத்த மாட்டியா? அப்புறம் என் கௌரவம் அந்தஸ்து என்ன ஆகுறது? இந்த ஊருக்குள்ள ஒரு வய மதிப்பானா என்னையா? வண்டி விடுறப்ப காசு போயா? சும்மா உயிரை வாங்கிட்டு